Krithi. Mari ela kodtante. Ikka vandirukra media avargalkum Pothineni style avargalkum first time Tamil press sandhikiren. So ellarkum vanakkam. First Pothineni Stalin sir, thank you so much for coming. Kooptonne vandinga unga pathi onnu solnom. Generally namba thappu panna andha vishayam apdiye spread aidum, nalladhu panna spread aagadhu, paaka maatanga andha mari. Indha time la social media time la neenga panna nalladhu, indha Tamil Nadu la panna nalladhu anga Andhra Telangana varukum kekudhu. So evlo nalladhu panna avlo sound varum nu ipo dhaan theriyudhu. So thank you for coming and launching this. Enga start panna therilla avlo irukku. I'll start off with DSP. DSP and I, idu engaloda 7th padam. Ana indha padam mattum romba special ah theriyudhu. Adukna ipo irukum 6 films ella first Telugu la vandhathu. Indha padam mattum ella songs first Tamil la vandhuchu. So ella enake konjam pudusa irundhuchu kekkuradhu. And he's known me since I was 17. Chinna paiyan lende theriyum. And it's a very long travel, and he's been like my elder brother. So na first Tamil la launch pandrana, first phone pannittu ipo ipdi panna apdi panna nariya tips la kuduthanga. And thank you Devi, you'll always be in my heart. And naanga panna ella padamum mega periya hits anga audio. So idhu apdi dhaan irukum, adukku vera level la irukum adu. Ana kandipa nambaren. And indha padathoda song paathirukinga ipo dhaan. So on the lavish sets on the song avlo spend panadhu namba Chituri sir and Pavan sir, inga Telugu producers ipo appo dhaan varanga, new producers. Ana varumbodhu oru sound oda varanga, warrior oda, adhu Tamil Telugu bilingual la varanga. So wish you all the best sir. And appadiye Tamil namba boss sir, neenga eppo thoongringa nu theriyala, day and night pannite irukingala. But thank you so much sir. Unne boss sir na appadiye nammala raja mari paathu paarna oru chinna இது வந்துச்சு இப்போ. அண்ட் சுஜித் சார், அவங்க ஸ்பெண்ட் பண்ணது அப்படி காமிச்சிட்டிங்க. ஸோ அந்த லாபிஷ் செட்ஸை சும்மா ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அப்படி காமிக்கிற சினிமாட்டோகிராஃபர் கூட வேணும். ஸோ அவர் லூசிஃபர் பண்ணார். ஸோ அப்படியே அவ்வளோ நல்லா காமிச்சாங்க. அண்ட் கிருதி ஷெட்டி, யூ எக்ஸ்ட்ரீம்லி பிரிட்டி, எஸ்பெஷலி அந்த டு டுலாம் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணு பண்ண மாதிரி இருக்கு. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கா. அண்ட் இட்ஸ் பின் ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. இது ஆக்சுவலி லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஓப்பனிங்லாம் பண்ணலாம்னு நினச்சோம், அந்த கோவிட்னால பண்ண முடியல. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரியும் இருக்குது, ஒரு லிரிக்கல் வீடியோ மாதிரி இருக்குது. எந்த கரெக்டாக எனக்கும் தெரில எப்படி பேசணும்னு. படம் பற்றி நிறைய பேசக்கூடாது, சாங் பற்றி பேசணும் நான் எல்லோரும் வந்துட்டீங்க. அண்ட் ஆதி பிரதா, இந்த படத்துக்கு ப்ளஸ் ஒரு காயினில் ஹெட்ஸு டெய்ல்ஸ் மாதிரி இருந்தால் தான் அது ஒரு காயின் சொல்லுவாங்க. ஸோ லிங்குசர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு ஆதி பேர் சொன்னோடனே அப்படியே எக்ஸைட் ஆகிட்டேன். எதுக்குன்னா அவருக்கு தெலுங்குல ஒரு படம் பண்ணார், சரி பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்தாலும் வில்லன் ரோல் பண்ணல. எதுக்குன்னா அங்கே ஹீரோ நிறைய படம் நடிக்கிறாருங்க. ஸோ ஆனாலும் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே கெட்டப்போடு வந்துட்டாங்க, கெட்டப்லாம் காமிச்சாங்க. என்ன பண்ணுறாங்களா, டேட் செட் ஆச்சுன்னா அப்படியே லுக்கோடு காமிச்சாங்க அந்த பல்லு அதெல்லாம். ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் யூ டெடிக்கேஷன். அண்ட் லிங்கு சார், என்ன சொல்லணும், எவ்வளோ சொல்லணும் அவங்க பற்றி. லிங்கு சார் கேரக்டர் பற்றி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஜென்ரலி நம்ம பற்றி பேசும்போது அவ்வளோ தெரியாது, சும்மா ஏதோ சாதாரணமாக அப்படி பேசும்போது சடனாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த திங்கிங் ப்ராசஸ், அவர் யாருன்னு அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஆதி சார் வந்து ஒரு வாட்டி லிங்கு சாரை கேட்டாங்க, எல்லாம் ஹைதராபாத்தில் ரியல் எஸ்டேட் அப்படிலாம் போயிட்டுருக்கு சார், நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டேன். ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது பண்ணுவீங்களா, பண்ண மாட்டேன். அப்போ எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்ன காமிச்சார், அவரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு உடனே எங்கள் பெரியப்பா ஞாபகம் வந்தார். எதுக்குன்னா, ஐயோ சொத்து சேர்க்குறது காசு இல்லையா, சினிமா எடுக்கிறது தான் காசு வேணும்னு எப்பவுமே சொல்லிட்டுருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் அப்போ தான் தெரிஞ்சிச்சு சார். நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற கான்வர்சேஷன்லேயே எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் யாருன்னு. அண்ட் என்ன அப்படியே ஒரு சொந்த புள்ள மாதிரி அப்படி பார்த்துட்டு அப்படியே காமிச்சார். ஃபஸ்ட் டைம் தமிழில் வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்மால் டீட்டெயில்ஸ் கூட அப்படி பார்த்து ரொம்ப கேர் எடுத்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், லைஃப்பில் நான் முதல் தடவை பார்த்த படம் தியேட்டரில் பார்த்து திருப்பியும் அப்படியே வெளில போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு, சென்னையில் தான் வெளியில் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பியும் வந்து அந்த படம் வந்து ரன்னு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ சின்னப்பிள்ளைந்து நானும் கொஞ்சம் கமர்ஷியல் படம் வந்த இது தான்.
ஸோ யா அண்ட் நான் தமிழ் படம் எப்போ நான் ஆக்சுவலி இங்கே தான் வளர்ந்தேன், சென்னையில் தான் வளர்ந்தேன் ஃபுல்லாக. இப்போவே கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு படம் தமிழில் தான் பண்ண வேண்டியது, ஆனால் நிறைய படங்கள் அப்படியே புஷ்ஷாய் ஒரு பாயிண்ட்டில் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறோம் தமிழில் பண்ணோம் நினச்சோம், அங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இங்கே வரலான்னு நினச்சோம், இப்படி ஆச்சு ஓகே குட். தெலுங்குல நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பி தமிழ்லையும் பண்ணணும்னு எப்பொழுது இருந்தது, என்னடா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த பை லிங்குவலில் தான் பண்ணணும்னு அப்படி எழுதியிருக்காரு. ஸோ பை லிங்குவலுக்கு தான் ஏ சார் காப்பிரைட்ஸ். ஆமாம், அதேவியோட காப்பிரைட்ஸ் தான் அது. ஸோ இன்னும் நிறைய பேசணும், அதெல்லாம் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் பேசுவேன். இப்போதுக்கு தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கமிங் அண்ட் ஐல் டேக் யூ பிளெஸிங்ஸ் இன் லீவ். தேங்க்யூ ஸோ மச்.